ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கம். இன்றைக்கி நம்ம வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து எந்த மாதிரி போச்சு அப்படிங்கிறது தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன சமையல் பண்ணாங்க அதையும் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா, உடனே வீடியோ கீழே இருக்க இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி அலைஞ்சது செல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:00 ஆகுது. குழந்தையோட துணி அப்புறம் எங்களோட துணி எல்லாமே வந்து காஞ்சிட்ருக்கு. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் வந்து அணையாட துணி வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து துவைச்சு காய போட்டிருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா டைல்ஸும் ஒட்டலை, காங்கிரீட்டும் வந்து போடலை. ஸோ இப்படி தான் இருக்கும் ஹாலு, இன்ஷால்லாம் வந்து போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரூமு, பெட்ரூமுக்கு மட்டும் டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்கோம். அப்பாஸுக்கு வாங்கின தொட்டில் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இது தான் வந்து வாங்கினோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரூமு, இது வந்து வைக்க முடியல. ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணாமல் திரும்ப மேலேயே வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த குழந்தைக்காக வந்து வெளியே எடுத்து தூசியெல்லாம் தட்டி நல்லா கழுவி வந்து நீட் பண்ணி வச்சுருக்கோம். அப்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். என்ன சாப்பிட்றான்னு பார்த்தீங்கன்னா காரச்சேவ் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை மட்டும் விரும்பி வந்து சாப்பிடுவான். ஸோ அதுதான் வந்து சாப்பிட்டுட்ருக்கான். கட்டிலுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து இருக்குது, சின்ன டேபிள். ஸோ அந்த டேபிளில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்கோம். குழந்தையோட திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது இன்னும் வரலை, வந்ததுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் அடிக்கிடலாம். இது என்ன பவுடர்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் பவுடரு. குழந்தைக்கும் நம்மளுக்கும் வந்து நல்லது சத்துன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டாக்டர் வந்து வரும்போது தான் வந்து எழுதி தந்தாங்க, டிஸ்சார்ஜ் ஆகி வரும்போது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதோட சேர்த்து இந்த டானிக்கும் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. இந்த டானிக்கு பார்த்தீங்கன்னா காலையில நைட்டு வந்து குடிக்கணும், பிளட்டு வந்து நல்லா ஊறும். ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிளட் நம்மளுக்கு போகுது இல்லையா, ஸோ தலை சுற்றல் இதெல்லாம் வந்து வந்துடக்கூடாது, அதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேனா பென்சில் இந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட திங்ஸு, நகை வெட்டி, சீப்பு இந்த மாதிரி ஐட்டம் சின்ன சின்ன ஐட்டமாக போட்டு வச்சுக்கலாம். நான் எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து வைப்ஸை வச்சு தொடச்சதுக்கப்புறம் வைப்ஸ் வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன், ஆசைப்பட்டு வாங்கினேன். ஸோ இது நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து தொட்டில் கட்டுறதுக்கு தொட்டில் வேஸ்ட்டு வந்து வாங்கினோம். அப்பாஸுக்கு வாங்கின ஒரு வேஸ்ட் வந்து இருக்குது, தொட்டில் வேஸ்ட்டி. ஸோ அதையும் வந்து யூஸ் பண்ணலான் இருக்கேன். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தொட்டில் கயிறு, அப்புறம் வந்து கம்பு வந்து இருக்குது. ஸோ இதை மாட்டினதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். தொட்டில் கட்டுறதுக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து தொட்டில் கட்ட போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. குழந்தையை குளிப்பாட்டி தொட்டிலில் வந்து போட்டாச்சு, ட்ரெஸ் வந்து பண்ணலை, கொஞ்சம் தூங்கி முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பண்ணி வந்து போட்டாச்சு, நல்லா தூங்குறாங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 நாளாக நான் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால வீட்டில் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் வந்து அங்கங்கே குளிச்சுட்டு அப்படி அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து மாமி மச்சி வந்து ஹாஸ்பிட்டல்லையும் இருந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் வந்து க்ளீன் பண்ணிட்டு கொண்டுட்டு இருந்தாங்க. நான் வந்ததுக்கப்புறம் வந்து மாமி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக ஆண்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெண்கள் உங்களுக்காக தான் வந்து வீட்டில் வேலை செய்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஹெல்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த துணியை வந்து எடுத்த இடத்துலையே வச்சுருங்க, அதுதான் வந்து நல்லது. நீங்கள் களைச்சி போடும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆர்டர் பண்ண ஸ்டாண்டு இன்னும் வராதனால பார்த்தீங்கன்னா குழந்தையோட ஷாம்பு, சோப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பவுடர், லோஷனு, ஆயில் இது எல்லாத்தையுமே வந்து கண்ணாடி அரிமாலில் வந்து இப்போதைக்கு வந்து நான் வச்சுருக்கேன். இந்த கபோர்டு வந்ததுக்கப்புறம் இன்ஷால்லா உங்களுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக அது ஒரு வீடியோவை வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து கொடைக்கானல் போகும்போது வாங்கிட்டு வந்தா. எனக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே ஆசைப்பட்டு வாங்குவேன். ஸோ எனக்கு பிடிக்கும்னு வந்து வாங்கிட்டு வந்திருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா ராட்டினம் மாதிரி இருக்குது, லைட்டாக வந்து நம்ம டச் பண்ணால் போதும் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நல்லாவே சுத்தும். மாஷா அல்லாஹ் அழகாக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:00 ஆயிடுச்சு. நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தால் 8 மணிக்கெலாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுருவோம். அதாவது ஃபஸ்ட் டேனால ரொம்பவே வந்து லேட் ஆயிடுச்சு, நைட்டு தூக்கம் இல்லை. ஸோ பேபி வந்து எந்திரிச்சு அழுதுகிட்டே இருந்தாங்க. ஃபீட் பண்ணிட்டு இருந்ததுனால நம்ம வந்து தூங்க லேட் ஆயிருச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் தூங்கினேன்னு சொல்லலாம்.
இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவள் தான். அவள் வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக வந்து ஊற வச்சுப்பாங்க. ஊற வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி சீனி போட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்த்து வந்து சாப்பிடுவாங்க. ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு வழியாக காலையில் சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்பாஸ்க்கு என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவல் இல்லாமல் கஞ்சா வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு வழியாக வந்து அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டேப்லெட் வந்து தர்றதுக்கு ஆர்வமாக வந்து இருக்கான். ஸோ அவன் தர்றதை பாருங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டேப்லெட் வந்து போட்டு முடிச்சாச்சு. அப்பாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் தண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி வந்து நம்ம மூடியில் வந்து தண்ணி கொடுக்கும்போது நல்லாவே குடிப்பான், நிறையவும் குடிப்பான். தண்ணி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. 11 or 12 o'clock கிட்ட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து தண்ணி கொடுங்க. வெயில் நேரத்தில் குழந்தைங்க விளையாடுறதுனால நாவரச்சல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக 11 or 12 o'clock கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நான் எப்போவுமே வந்து கொடுப்பேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 12:30 வந்து ஆகுது. எனக்கு குழம்பு தாளிக்கு வந்து மாடிக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் தான் வந்து சமைக்க போகிறாங்க. அது சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டி வந்து வச்சுட்டு நல்ல சூடானதுக்கப்புறம் ஒரு 4 to 6 teaspoons வரை வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்க்குறாங்க. நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா தாளிக்கிறாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 பல் பூண்டு வந்து சேர்க்குறாங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு 4-5 சின்ன வெங்காயம் வந்து சேர்க்குறாங்க. கட் பண்ணி போட்டு காரம் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு ஆளுக்கு தான் வந்து சமைக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை வந்து சேர்க்குறாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறாங்க. தக்காளி வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிண்டி விடணும். இது அப்படியே 5 நிமிஷம் வந்து அப்படியே வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் ரெடி பண்ணுற மசாலாவை வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அரைச்ச மசாலாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குழம்பு ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். குழம்பு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி வச்ச மீனை வந்து சேர்த்துக்கலாம். மீன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றதுக்கப்புறம் சின்ன சின்ன மீனாக தான் வந்து ஆக்கி தருவாங்க. பாறை காரை இந்த மாதிரி தான் வந்து ஆக்கி தருவாங்க. ஸோ இதில் தான் பால் ஊறக்கூடிய திறன் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொடி பொடி மீனாக வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது குழந்தைக்கு பால் அதிகமாக வந்து ஊறும். நீங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு மட்டும் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் பால் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு அதிகமாக வந்து கிடைக்கும், நல்லாவே வந்து உங்களுக்கே வந்து ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து மீன் வந்து சமைச்சு சாப்பிடுங்க குழந்தை பெற்றதுக்கப்புறம். அதுவும் இந்த மாதிரி மருந்து குழம்பா வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மீன் போட்டதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, ஏன்னா சின்ன மீன் தானே, சீக்கிரம் வந்து வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி குழம்புக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா பாறை குட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ பாறை மீன்லேயே குட்டி மீன். குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. மாமி பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து அவிச்சு தந்திருக்காங்க, நாட்டுக்கோழி முட்டை. தினமும் வந்து நீங்கள் முட்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நம்ம ப்ரெக்னென்சி வீடியோவில் நாம் அடிக்கடி வந்து சொல்கிறது இதுதான், தினமும் வந்து ஒரு முட்டை சாப்பிடுங்கன்னு. ப்ரெக்னென்சிக்கு அப்புறமும் அதாவது டெலிவரிக்கு அப்புறமும் நீங்கள் வந்து முட்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது குழந்தைக்கு. சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு தூங்கியாச்சு. ஏன்னா தூக்கம் வந்து நைட்டு இல்லாததுனால ரொம்பவே வந்து சிரமமாக இருந்துச்சு. தூங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் அப்படியே போயிடுச்சு. நைட்டு வந்து அப்பாஸுக்கு வந்து சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இடியப்பம் வந்து சுட்டாங்க. இடியப்பம் பால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இந்த மாதிரி கொடுத்தோன்னா அப்பாஸு விரும்பி வந்து சாப்பிடுவான். ஏன்னா உரப்பாக கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுத்தோன்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவான். காலையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் வாழைப்பழம் பால் இட்லி இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பேன். இல்லைன்னா ஆப்பம் பால் வாழைப்பழம் இந்த மாதிரி வந்து கொடுப்பேன். வேறு என்னெல்லாம் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து கஞ்சியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் வந்து ஜவ்வரிசி கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு ராகி இதெல்லாம் வந்து நான் வந்து அதிகமாக வந்து கொடுப்பேன். முக்கியமாக வேறு என்ன கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவை வந்து கஞ்சியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். சத்து மாவு வந்து நாங்கள் வீட்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சத்து மாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம்.
எதுக்கு வாழைப்பழம் அதிகமாக கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அவனுக்கு மோஷன் ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ வாழைப்பழம் கொடுக்குற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மோஷன் வந்து ஃப்ரீயாக இருந்துருவான். ஸோ அதுக்காகவே வந்து வாழைப்பழம் டெய்லியும் வந்து வீட்டில் வாங்கி வச்சுப்போம். அப்பாஸுக்கு வயிற்றுக்கு கொடுத்துட்டே இருந்தாப்புல பார்த்தீங்கன்னா பேபி வந்து அழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கும் வந்து ஃபீட் பண்ணியாச்சு. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி வந்து ஒரு வழியாக அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சு. நானும் சாப்பிட்டுட்டேன். அப்பாஸுக்கு பார்த்தீங்கன்னா பால் குடித்ததுக்கப்புறம் தான் வந்து தூங்குவான். ஸோ பாலும் வந்து கொடுத்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் தூங்கிட்டான், அவனும் தூங்கிட்டான், பேபியும் தூங்கிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.